श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत् गुरुपरम्पराये नमः. नेत्र श्लोकत्र இந்த மாதிரி இந்த பிரம்ம வித்யை சாரீரக மீமாம்சா சாஸ்திரம் அந்த சாஸ்திரத்தை வாசிச்சாக்க காலக்ஷேமம் பண்ணினாக்க அதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி நேத்தி பார்த்தோம். அவனுக்கு வைராக்கியம் உண்டாகும், வைராக்கியம் உண்டானால் இவனுக்கு பரமாத்மா கிட்ட பிடிப்பு வந்து ஒரு பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சு அதன் மூலமாக அர்ச்சிதாதிகதி அடைஞ்சு சாட்சாத் பரமாத்மாவை அடைஞ்சு ஆனந்தமா இருப்பான். ஆவர்த்தின்றதே அவனுக்கு கிடையாது, திரும்பி வர்றதெல்லாம் இல்லை அப்படின்லாம் நேற்று சேவிச்சோம். இப்ப என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா, இந்த அதிகரண சுவாராவடி கிரந்தத்தை சேவிக்கிறதுனால வாசிக்கிறதுனால அதனால என்ன பிரயோஜனம்? நேத்தி சாரீரக மீமாம்சா சாஸ்திரம் 4 அத்தியாயங்கள், அதை சேவிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சாதிச்சார். இந்த ஸ்லோகத்திலேயோ அதிகரண சாராவளி நான் எழுதியிருக்கேன், இதை நீங்க படிக்கிறீங்க, இதை சேவிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தெல்ல தெளிவா சாய்க்கிறார். இது என்ன அப்படின்னாக்கா, அவதாரிக்கையில சில விஷயங்கள் சாதிச்சிருக்கார் முதல்ல ஆரம்பத்துல. அதுல 3வது ஸ்லோகம், முதல் ஸ்லோகமும் 3வது ஸ்லோகமும் முக்கியம். முதல் ஸ்லோகத்துல ஸ்வஸ்தி ஸ்ரீரங்கபுரத்து கிவபி ததகம் சாசனம் தத்ர சத்தியை, அவனுடைய நியமனத்தை தரிச்சுண்டு அவனுடைய பிரசாதத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நிறைய பேருக்கு நான் கலக்ஷேபம்லாம் சொன்னேன். அப்புறம் அவன் எனக்கு வந்து வேதாந்தாச்சாரியர்னு விருது அனுகிரகிச்சான், அந்த விருதை நான் வந்து அன்வர்த்தமாக்கணும். அதாவது அந்த வேதாந்தாச்சாரியின் சப்தத்துக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்தை நிரூபிக்கணும். எல்லாருக்கும் பேர் இருக்கு, எல்லா பேரும் அர்த்தத்தோட கூறினது இல்லையோ இல்லையோ. எனக்கு நாராயணன் பேரு, நாராயணா மயனம் நாராயணா அயனம் எஸ் எஸ் அப்படின்னு தத்புருஷம் பகுரீகி இதெல்லாம் வச்சு பெருமாளுக்கு சொல்றோம், அது அடியனுக்கெல்லாம் அன்வைக்குமா. ஆனால் சுவாமியோ வேதாந்தாச்சாரியர்னு ரங்கநாதன் கிட்ட இருந்து விருது வாங்கிட்டார். ஸ்ரீகிருஷ்ணம் ராஜகோபாலாச்சார் சுவாமின்னு எழுந்து இருந்த ஒருத்தர் அந்த சுவாமி சாதிப்பார். பெருமாள் வந்து ரங்கநாதன் வேதாந்தாச்சாரியன் விருது கொடுத்தார். அணியன் சுவாமி கேட்டுல வேதாந்தாச்சாரியன் விருதம் கொடுத்தார்னு அதோட நினைவுபடுத்து. வந்து இந்த விருதானது வேதாந்தாச்சாரியங்கிற விருது சுவாமி வேதவியனுக்கு ரங்கநாதன் கொடுத்தது, அதை நான் அன்வர்த்தமாக்குறேன் அப்படின்னு அங்க பிரதிஜை பண்ணிட்டார் முதல் ஸ்லோகத்துல. அது இப்ப சித்திச்சிருக்கு, இவர் வேதாந்தாச்சாரியங்கிறத நிரூபிச்சுட்டார். வேதாந்த சாஸ்திரத்தை எப்படி எப்படிலாம் சாதிக்கணுமோ அந்த மாதிரி சாதிச்சிருக்காரு சுவாமி. அதனால இந்த முதல் பிரதிஜையானது சித்திச்சது, அதனாலேயே ரங்கநாதனுடைய பிரசாதம் கிடைச்சுடுத்து. 3வது ஸ்லோகத்துல ஒரு விஷயம் சொல்ற ஆரம்பத்திலேயே, த்ரயந்த ஸ்வாந்தவாதின் அதிகரணகனே பௌனருத்தியோக்த பாதவ். இந்த அதிகரண சாராவளிங்கிறது பாஷ்யமே போருமே, அதிகரண சாராவளி எதுக்கு எழுதணும் அப்படின்னு கேட்டுண்டு, இந்த 156 அதிகரணங்கள் இருக்கு, அவைகள்ல 156 அதிகரணங்கள்ல
புனருக்தி தோஷம் சொன்னதே திரும்புது திரும்ப சொல்றதுன்னு இருக்குதா? அதே மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்றோமா அது, அல்லது தொடர்பே இல்லாம ஏதாவது சொல்றதா சூத்திரக்காரரோ எந்திரமானாரோ இதெல்லாத்தையும் சகிக்கிறது. பிரயந்த சுவந்தவாதின் அதிகரணகனே பௌனருக்தியோத்தியபாதோ மந்தத்துவ அசங்கதத்துவே மந்தத்துவம். இது பூர்வபக்ஷமே சரியில்லையே, இது சித்தாந்தமும் சரியில்லையே, இந்த அதிகரணமே தேவையில்லையே அப்படின்லாம் கேள்வி வரும். அதுக்கும் சமாதானம் நிறைய இடத்துல சச்சிருக்க. மந்தத்துவ அசங்கதத்து விஷயம் அங்கங்க சந்தேகமா கூட இருக்கலாம் சில இடத்துல, அந்த சந்தேகம் நிவர்த்தி பண்றது அப்படத்தாம். பிரயோஜனமே இல்லைன்னு இருக்கும், அந்த பிரயோஜனம் இல்லைன்னு கேட்டாக்கா இல்லை இந்த பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு சாதிப்ப. மானபாதஞ்ச மந்த்ரோன் பிரமாணமே இல்லையே அப்படின்னாக்க எங்க பிரமாணம் தேசிய நிச்சயத்தை காமிப்ப. என்ன பாஷ்யம் எம்பெருமானார் அனுகிரகிக்கிறார், என்னென்ன தேவையோ அதெல்லாம் சாதிச்சுட்டார் எம்பெருமானார். ஆனால் அதுல சில இடங்கள்ல சந்தேகம் வரலாம். சந்தேகம் வந்ததுன்னாக்க இத மாதிரி விஷயங்கள்லாம், ஏன்னா நம்மளுடைய புத்தி கூர்மை அனுகுணமா தான் நாம பிரவர்த்திப்போம். பாஷ்யத்துல இல்லாதது வேற எந்த கிரந்தத்திலையும் கிடையாது. ஏதாவது இருந்ததுன்னா எம்பெருமானார் சாதிச்சுதான் சாதிச்சிருக்க. என்ன சார் சுவாமி காலக்ஷேபம் சாதிக்கிச்ச, பாஷ்யத்துல இருக்கிறத வச்சுட்டுதான் தேசிகனோ சுகப்பிரகாசி ஆச்சாரியரோ சாதிக்கிறாளே தவிர்த்து அவன் புதுசா மட்டுமே சொல்லல. ஏதாவது ஒரு மூலையில எம்பெருமானார் சாதிச்சிருப்ப, அதை வச்சுட்டுதான் வியாக்கியாக்காரால்னா நமக்கு காமிக்கிறா. நீங்கள் சகதூஷணி பார்த்தா தெரியும், விஜயாசாதிக்கிறத ஒரு வரி இருக்கும், ஒரே ஒரு வாக்கியத்தை வச்சுட்டு ஒரு வாதம் முழுக்க பண்ணுவார் எம்பெருமானார் சுவாமி தேசிகன். அதாவது எம்பெருமானாருடைய ஹிருதயத்தை தெரிஞ்சுண்டு சுவாமி தேசிகன் இப்படி அனுகிரகிச்சாகும். அது மாதிரி எங்கெங்க விரோதம்லாம் தோன்றதோ, எங்கெங்க பிரயோஜனம் இல்லைன்னு தோன்றதோ, எங்க எங்க பூர்வபக்ஷமே மந்தமா இருக்கு, பலிஷ்டமா இருக்கணும் பூர்வபக்ஷம், சித்தாந்தமும் பலிஷ்டமா இருக்கணும். அது மாதிரி தொடர்பட்டதா தோணும் சில இடத்துல, இங்க தொடர்பே இல்லையே மின்னதிகரணத்துக்கும் இந்த அதிகரணத்துக்கும் அப்படின்னுட்டு நிறைய நம்ம பார்த்துருக்கோம். மூணாவது பாதம் நாலாவது போன அத்தியாயத்துல மூணாவது பாதம் நாலாவது பாதம் எல்லாம் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் தேசிகன் சமாதானம் சாதிச்சிருக்க. மானபாதஞ்ச மந்த்ரோ திங்மோ அதுக்கு அது இத மாதிரி இருக்கச்ச இந்த அதிகரண சாராவளி என்ன உபயோகப்படும், எதுக்கு எப்படி உபயோகப்படும்னாக்க திங்மோக க்ஷோபதீனா தினகரகிரணா அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது சமுத்திரத்தை ஒருத்தம் பிரயாணப்படுறோம், அல்லது வெறுமையே நம்ம இருக்கோம், எந்த திக்கு நாம இருக்கிறது நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, அப்ப சூரியோதயம் ஆயிடுத்துன்னு நமக்கு தெரிஞ்சிடும் இது கிழக்கு, அல்லது சூரிய அஸ்தமனாரத பார்த்தோம்னா இது மேற்கு, அதனால எது வடக்கு எது தெற்குன்னு தெரியும். அந்த மாதிரி நான் எழுதின இந்த அதிகரண சாராவளியில எங்க எங்க அதிகரண கடன்கள் இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் வருமோ அது அத்தனையும் எல்லாம் இதனால தீர்மானம் ஆயிடும், எல்லாம் தீர்மானம் ஆயிடும். அதனால அதுக்கோசம் இந்த அதிகரண சாராவளி எழுதுறேன் நானு, அதுவும் ஹிருத்யா பத்தியாவளியம். இந்த பத்தியாவளி பத்தியமாகிற ஆவளி ஒரு ஆகாரம் மாதிரி இருக்கு, இது பரமஹிருத்யமா இருக்கும். ஒவ்வொரு ஸ்லோகமும் பாருங்க கம்பீரமான ஸ்ரத்தரா விருத்தத்துல இருக்கு, இருக்கிற விருத்தத்திலேயே பெரிய விருத்தம் இதுதான் சந்தஸ். ஒவ்வொரு வரிக்கும் 21 அக்ஷரம் இருக்கும் ஒரு பாதத்துக்கு, 84 அக்ஷரங்கள் ஒரு ஸ்லோகத்துக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் 2 யதி இருக்கும், ஒரு யதி பங்கம் கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளவு கம்பீரமா சுவாமி சாதிச்சிருக்க. அது ஹிருத்யமா இருக்கும், மனசுக்கு ஆனந்தமா இருக்கும் அது சேவிக்கிறதே. இந்த ஸ்லோகத்தை சொல்லச்சேவே காம்பீரியம், ஏன்னா அதை பிடிச்சுதான் அடியேன் அந்த காலத்துல உற்று பண்ணேன், இப்ப எல்லாம் மறந்துட்டு இருக்கு வயசா எடுத்து, ஆனா அவ்வளவு நல்லா இருக்கும் இது. ஹிருதயம் அதிகதா ஹிருத்யா, ஹிருதயத்துக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஹிருதயம் அதிகதா சாவதானம் வினோது அப்படின்னு அங்க சாதிச்சார் சுவாமி. அதனால இப்ப என்ன ஆகுதுன்னாக்கா
இந்த மாதிரி இந்த வசந்த கிரந்தம் என்ன உங்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கும் அப்படின்னாக்க அதுக்கு சொல்ற இது வந்து ரங்கநாதனுடைய பிரசாதத்துக்கோசரம் பண்ணினது அது ஒரு பிரயோஜனம் அதை காட்டிலும் பரம பிரயோஜனம் என்ன ஏதோ வைகுண்ட ஏகாதசி உற்சவம் நடந்துட்டு இருக்குது பெருமாள் அற்புதமா நடந்துடுறாரு அது வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் நேர போகிறதுக்கு இப்ப தெம்பு கிடையாது அந்த கும்பல்லையும் மாட்டிக்க முடியாது அவ்வளவு நன்னா நடக்கிறது உற்சவம் அந்த ரங்கநாதனை நினைச்சாலே பிரசாதம் கிடைக்கிறது ஏதோ வீடியோலையோ போட்டோலையோ பார்த்தா அதுலயே நமக்கு பிரசாதம் கிடைக்கிறது இந்த வேதாந்த கிரந்தம் இந்த வேதாந்த கிரந்தத்தினால அற்புதமான பிரசாதம் நமக்கு கிடைக்கும் காரணம் என்னன்னா அவனை சாதிக்கிறதுக்கு வந்தது தான் இந்த கிரந்தமே ஏன்னா லோகத்துல நாஸ்திகவாதங்கள்லாம் பெறுகிற சமயத்துலதான் வேதே சஞ்சாத கேதே முடிஞ்சன இதனே பிராப்த நித்தியாவமானே வரிசையா சொல்ற மொழியோ சதயதி பகவான் விட்டு கண்டாவதாரா அப்பதான் விட்டவனுடைய கண்டாவதாரமாக தேசிகன் அவதரிச்சு எல்லாத்தையும் சாதிக்கிறார் அதனால ரங்கநாதனுக்கு அவ்வளவு திருவுள்ள ஒப்பா இருக்கும் பின்னாடி சொல்ல போற கடைசி ஸ்லோகத்துக்கு முதல் ஸ்லோகத்துல 561வது ஸ்லோகத்துல ரங்கநாதன் ஒரு சங்கத்தை எடுத்து ஊதினாக்க எப்படி துவனி வருமோ அந்த மாதிரி ரங்கநாதன் என்ன வந்து ஊத வைக்கிறான் நான் சங்கம் மாதிரி ஆயிடுறேன் அப்படின்னு சாதிக்க போற பாஞ்சஜன்ய கிரமேனே அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி அதனால ரங்கநாதனுடைய பிரசாதத்தை அடையிறதுன்றது பிரதான உத்தேசியம் அது இங்க ஆயிடுத்து ரெண்டாவது வேதாந்தாச்சாரியர்னு விருது கொடுத்தாரோ இல்லையோ அதையும் நான் நிரூபிச்சுட்டேன் அதுக்கப்புறம் மூணாவது என்ன தெரியுமா இந்த லோகத்துல நம்மளுடைய வைதிக தர்மம் இருக்க பாருங்கோ இந்த வைதிக மதமான விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் அந்த வைதிக மதத்துக்கு எப்படி எப்படிலாம் விரோதம் வரும் அப்படின்னு சொன்னாக்க பாஷ்யாலால வரும் பாஷ்யால் அப்படின்றது ரெண்டு விதமான பாஷ்யால் வெளிமனுஷா வெளிமனுஷான்னு என்ன அர்த்தம்னாக்க நாஸ்திகவாதிகள் பௌத்தாள் ஜெயினாள் சார்வாக்காள் இத மாதிரி இருக்கிறவள்லாம் இந்த லோகாயதிக பட்சம் இவெல்லாம் என்ன பண்றா நம்ம சித்தாந்தத்தையே விரோதிக்கிறாவா நம்ம சித்தாந்தத்தையே விரோதிச்சு எத்தனையோ விரைதம் பண்றா நம்ம சித்தாந்தத்தையே விரோதிக்கிறாவா ஆதரனான இதெல்லாம் விருத்தமான அவருடைய கல்பங்கள் நிறைய இவா எல்லாம் நாஸ்திகவாதிகள் அந்த நாஸ்திகவாதிகள் சொல்றதெல்லாம் விபரீதமானது அவளுக்கெல்லாம் வைதிக மதத்து பேர்ல அசூய இருக்காது அசூயனாலதான் அவள் எல்லாம் இது பண்றாங்கன்னா பெருமான் பேர்லயே துவேஷிக்கிறவாளாச்சு அவள் எல்லாரும் இது இந்த பாஷ்யால் வேற இன்னொரு பாஷ்யால் இருக்கா இவெல்லாம் வேதத்தை ஒத்துப்பா வேதத்தை ஒத்துண்டே வேத விருத்தமா பட்சத்தெல்லாம் கல்பிப்பா சாங்கியாள் வைசேஷிகாள் நையாயிக்காள் மீமாம்சகாள் இவா எல்லாரும் சாங்கியன் வேதத்தை பிரமாணமா ஒத்துக்கிறோம் ஆனால் பிரம்மாத்மகமான பிரதானம் இல்லை பிரகிருதின்றது பிரம்மாத்மகம் இல்லை அப்ரம்மாத்மகமான பிரதானம் அப்படின்னுட்டு சாங்கியம் கல்பிக்கிறான் பிரகிருதி சம்பந்தத்தினாலதான் எல்லாமே வருதுன்னெல்லாம் அச்சு விட்டுறான் அவன் ஈஸ்வரனையும் ஒத்துக்க மாட்டேன்றான் சரி பாதஞ்சல யோக சாஸ்திரத்தை பார்க்கலாம்னு பார்த்தா அதுலயும் இந்த மாதிரி விரோதமெல்லாம் இருக்கு அதனால உபாதான காரணம் பிரம்மான் அவன் ஒத்துக்கல அதனால அவனும் பாஷ்யனாதான் இருக்கான் அவளுக்கெல்லாம் சூத்திர பாஷ்யாள்னு பேரு இவாள்னா பௌத்தால் முதலானவாள்னா வேத பாஷ்யாள் வேதத்துக்கு வெளியில இருக்கிறவா அப்படின்னு அர்த்தம் அதே சாங்கியனும் பாதஞ்சல சாஸ்திரக்காரனும் இவெல்லாம் சூத்திர பாஷ்யாள் வைசேஷிகனும் அப்படிதான் வைசேஷிகனும் நையாயிக்கணும் இல்லாத பரமாணுவ கல்பிச்சு இருக்கிற பிரம்மத்தினுடைய உபாதான காரணத்துக்கும் ஒத்துக்க மாட்டேன்றார் அதனால அவனுடைய பட்சத்தெல்லாம் எதுக்கு அங்கீகரிக்கணும்
மீமாம்ச குணம் கர்ம பிராதான்யம் வருது. அதனால உபநிடத் வாக்கியங்கள் எல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டான். எல்லாம் உபநிடத் வாக்கியங்கள்லாம் அர்த்தவாதம், அதனால பிரயோஜனமே கிடையாது. ஆகவே அது தள்ளிவிடணும், அது தேவையே இல்லைன்றான். உபநிடத் வாக்கியங்கள்லாம் வேண்டியதே இல்லைன்றான். வாட்ட மீமாம்சகன்ல கொஞ்சம் ஒத்துப்பான், பிராபாகர மீமாம்சகன் மாட்டவே மாட்டேன்றான். உபநிடத் வாக்கியங்கள் அத்தனையே விருத்தம் அப்படின்னு விட்டான். அவன்லாம் சூத்திர பாஷ்யர், சூத்திரத்துக்கு வெளியில இருக்கிறவன், பிரம்மசூத்திரங்களுக்கு விருத்தமான பட்சத்தை அவன் கல்பிக்கிறவா. அதனால சூத்திரத்துக்கு பாஷ்யாளவா இருக்கா. அதுக்கப்புறம் குதிருஷ்டிகள் அத்வைதிகள்லாம் உபநிடத்துக்கு அபார்த்தம் சொல்ல வேண்டியது. உபநிடத் வாக்கியங்களுக்கு அபார்த்தம், தப்பு தப்பா அர்த்தம் சொல்ல வேண்டியது, சூத்திரத்துக்கும் விருத்தமான அர்த்தம் சொல்ல வேண்டியது. எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்துல மகா சித்தாந்தம் ஆரம்பிக்கிறது அடிகிற இவா எப்படிப்பட்ட மட்டமான வாய்வா. பெருமாள் கிட்ட பக்தின்னு உன் இருந்ததுன்னு சொல்லுவோங்கோ, அவ பேசவே மாட்டா. வந்து அவ வந்து பேசவே மாட்டா. இது மாதிரி பக்தின் இல்லாததுனாலதான், பக்தின் இல்லாததுனாலதான் இவ வந்து அவ்வளவு மோசமா, இவ வந்து பெருமாளுக்கு குணம் இல்லைன்றா, உபாசனமே வேண்டான்னு சொல்றா, எதுவுமே இல்லாத பட்சம்லாம் சொல்றா. அது சூத்திரகாரர் திருவுள்ளத்துக்கே விருத்தமானது. சூத்திரகாரர் திருவுள்ளத்துக்கு விருத்தம், உபநிஷத் வாக்கியங்களுக்கு விரோதமானது அது. அதே மாதிரி புராணங்கள் ஸ்மிருதிகள் அவைகளுக்கும் விரோதமானது அது. அதனால இவாளுடைய பட்சங்கள் வேத பாஷ்யாளா இருக்கக்கூடிய நாஸ்திகவாதிகள், வேதத்தை ஒத்துக்காதவா பௌத்தால் முதலானவா, அவளுடைய பட்சத்தை கண்டனம் பண்றது. அதே மாதிரி சூத்திர பாஷ்யாளா இருக்கக்கூடிய சாங்கியன் வைசேஷிகன் ஐயாயிகன் அந்த மாதிரி மீமாம்சகன், இவாளுடைய மதம் என்ன, குதிருஷ்டிகள் என்ன, அந்த குதிருஷ்டிகளா இருக்கணும்யோ அவள் அத்வைதிகள், பாஸ்கர வேதாந்திகள், யாதவ பிரகாஷா, இவாள்லாம் இவா அனைத்து மதத்தையும் இது உண்மரணம் பண்ணிடும். அப்படியே ஒண்ணு இல்லாம பண்ணிடும். திருக்கிழாசன் எல்லாத்தையும் இந்த கிரந்தம் அப்படிப்பட்ட வசந்த கிரந்தம் இது. அது மாத்திரம் இல்ல, இந்த கிரந்தத்துல என்ன விசேஷம் இருக்கு மேல அப்படின்னாக்க, 156 அதிகரணங்கள் இருக்கோ, அந்த அதிகரணங்கள்ல என்னென்ன விஷயம் இருக்கோ, நமக்கு எது எது தேவையோ ஒவ்வொரு அதிகரணங்கள், அந்த அதிகரணங்களுடைய அர்த்தம்னா நமக்கு தெரியும். அதுல எந்த ஒரு நமக்கு இதுவும் வராது, சம்சேகம் அப்படின்றதே நமக்கு வராது. ஏன்னா மூல நீத்தி அதான், உபநிஷத் வாக்கியங்களை எடுத்துட்டு அந்த உபநிஷத் வாக்கியங்களுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றதுக்கு தானே அதிகரணங்கள் வந்தது. அந்த உபநிடத் வாக்கியங்களுக்கு வந்த அதிகரண அர்த்தங்கள் இருக்கு பாருங்க, அந்த அதை அடையறதுக்கு இது ஏணி மாதிரி இருக்கு, அது எங்கேயோ இருக்கு. ஏன்னா உபநிடத் வாக்கியத்தினுடைய அர்த்தம் என்ன, சூத்திரத்தினுடைய அர்த்தம் என்ன, பாஷ்யத்தினுடைய அர்த்தம் என்ன, இவைகள் அத்தனையும் நமக்கு உடனே புரிஞ்சிடாது. அவிஸ்திருதாக சுகம்பீராக ராமானுஜ முனைய இருக்கிறாக தர்சயந்து பிரசாதேன சுவம்பாவம் அகிலந்திரிடம். பாஷ்யம் வந்து அவிஸ்திருதமா இருக்கும், விஸ்தாரம் கிடையாது. சுகம்பீராக ஆழ்ந்த பொருள்களை உடையதா இருக்கும் அது. எது ராமானுஜனுடைய எழுத்துக்கள், அவருடைய ஸ்ரீசுக்திகள். நமக்கு ஏதாவது சந்தேகம் வரணும், அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னாக்க யாராலையும் சொல்ல முடியாது. எம்பெருமானுடைய ஸ்ரீசுக்திகள் இருக்குதே, அதுதான் நமக்கு அனுகிரகிக்கணும். தர்சயந்து பிரசாதேன, அதுதான் நமக்கு பிரசாதம் பண்ணணும். நம்மளால அறிஞ்சிக்க முடியாது,
அதுதான் நமக்கு பிரசாதம் பண்ணணும். அது அனுகிரகித்தாதான் நமக்கு அர்த்தம் வரும். அப்படின்னுட்டு தனி என்ன சேவிக்கணும் உதப்பிரகாசி ஸ்லோகம் அது. அவ்வளவு உசந்த எம்பெருமானாருடைய ஸ்ரீசக்தி யாராவது புரிஞ்சுக்க முடியும்? அது எங்கேயோ மேல இருக்கு. அதை எட்டணும்னாக்க அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு ஏணி வேணும். அந்த ஏணி மேல ஏறி நாம் அதை தெரிஞ்சுக்கணும். அந்த ஏணியா தான் இந்த அதிகார சாராளின்னு உங்களுக்கு இருக்கும். அந்த அதிகார சாராளி ஏணி மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு தெரிஞ்சுக்கிறது. அது என் பெருமையா சொல்றேன். ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் முன்னாடி அப்படின்னது சதஸுக்கு போயிருக்கேன். ஒன்றரை வருஷம் கூட ரெண்டு வருஷம் கூட ஆயிருக்கலாம், மறந்து போயிடுச்சு, ஞாபகம் மறதி. இப்போ அங்க போனா ஒரு சுவாமி வந்து அடியனை கை கூப்பினார். கையை கூப்பிட்டு சுவாமி அடியன் காலக்ஷேபம் பண்றேன், ஆனால் அதிகரணங்கள்லாம் அர்த்தங்கள்லாம் அவ்வளவு சுவாரஸ்யமா எனக்கு தெரியல. அடி அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டார், நைச்சான சந்தானம் பண்ணிட்டார். அவர் நல்ல கெட்டிக்காரர், ஆனாலும் அவர் சாதிச்ச விஷயம் எனக்கு ஞானம் போராது, அடி எனக்கு தெரியல. தேவரீர் சாதிச்ச அதிகரண சாராவளி உபன்யாசம் தான் கேட்டு இருக்கேன். ஒவ்வொரு அதிகரணத்தினுடைய அர்த்தமும் இப்ப விசதமா புரியுறது, விசதமா புரியுறது. அடியன் சொன்னதுனால இல்ல, அடியன் தருமையா இல்ல, இந்த அதிகரண சாராவளுடைய மகாத்தியம் அவ்வளவு உகந்த கிரந்தம். அதிகரண சாராவளியில அவ்வளவு அழகா சாதிக்கிறது மதுராந்தகம் சுவாமி. இந்த அதிகரண சாராவளியை அப்படி கண்டஸ்திதமா வச்சுட்டு எப்போ எது விஷயம் சொன்னாலும் சாராவளியில் எப்படி சாதிக்கிறார் அப்படின்னு சாதிச்சாகுமா நிறைய மாதிரி சொல்றோம். அதனால இந்த அதிகரண சாராவளி கிரந்தத்தினுடைய மகிமையினால அவருக்கு அந்த அர்த்தம் எல்லாம் வந்துதான். இதுல கேட்டுட்டு ஐயா எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. வாசுதேவனாவே இந்த அதிகரண சாராவளிய வந்து இந்த அர்த்தத்தெல்லாம் நல்லா நமக்கு சொல்லி கொடுப்போம். அதனால இந்த இது இருக்குதே வேதாந்த அதிகரணங்கள், அதுல சொல்லப்பட்ட விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும்னாக்க அதுக்கு இது ஏணி மாதிரி இருக்கும். நமக்கு ஏணி மாதிரி எல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஏணி மாதிரி இருக்கும் நமக்கு. அதனால அதுக்கோசரம் நீங்க இதை சேவிக்கணும். அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இது ஒரு பிரயோஜனம். தேசிகனுக்கு ரெண்டு பிரயோஜனம் கிடைச்சது, அதுல ஒரு பிரயோஜனம் நமக்கும் சித்திச்சு கொடுத்து. ஒண்ணு ரங்கநாதனுடைய பிரசாதம், அது இதை கேட்டதுனால இதை சேவிக்கிறதுனால நமக்கு கிடைச்சுடுத்து, அவருக்கு கிடைச்ச மாதிரி. ரெண்டாவது வந்து அவருக்கு ஒண்டி கிடைச்சது. இந்த வேதாந்தாச்சாரியர்னு விருது இருக்குதே, அந்த விருதானது அன்வர்த்தமா எடுத்து அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தமோ அது சாதிச்சுட்டாரு தேசிகன். அதனால அந்த சுவாமிக்கு அது வந்துடுச்சு, சுவாமி தேசிகனுக்கு. இது அதே மாதிரி அசூயையோட கூடின வைதிக மதத்துல அசூயை வச்சிருக்கக்கூடிய பாஹ்ய மதங்கள், சூத்திரத்துக்கு பாஹ்யமா இருக்கக்கூடிய மதங்கள், குதிருஷ்டி மதங்கள், அவைகளெல்லாம் தூக்கடிச்சுடையது. அது மட்டும் இல்ல, நமக்கு வந்து எப்படி நமக்கு தேவையோ, அர்த்தங்கள்லாம் எப்படி தேவையோ, அந்த அர்த்தங்கள் எல்லாம் அடையறதுக்கு இது வந்து யதாவத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த பங்கிகளுக்குள்ள யதாவத்தான் அர்த்தம், இந்த பங்கிக்கு இது அர்த்தம் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். அவைகளுக்கு ஏணி மாதிரி இது. இது நாலாவது பிரயோஜனம். இதை காட்டிலும் ரொம்ப உசந்த பிரயோஜனம், எம்பெருமான் ஷாட்குண்யன், ஷாட்குண்ய பரிபூர்ணன், அவன் பரமபதத்தில் எழுந்துள்ளிருக்கான். போன ஸ்லோகத்தில் சொன்ன விஷயம் இது. அப்படிப்பட்ட எம்பெருமான அடையறதுக்கு இது ஒரு ரதம் மாதிரி இருக்கும். இது ஒரு ரதம் மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னாக்க ஆகாசாதிகரணம் ஆரம்பிக்கச்சே பேட்டிகையில சாதிக்கிறார் சுவாமி. சத்குணான் உத்கிரணாதி அப்படின்னு சாதிச்சார். இந்த சாஸ்திரம் சதுசூத்ரி முதல் நாலு அதிகரணங்கள், அப்புறம் அஞ்சாவது ஆறாவது ஏழாவது அதிகரணங்கள், அதாவது ஈக்ஷத்தி அதிகரணம், ஆனந்தமய அதிகரணம்,
அப்புறம் அந்த அதிகரணம் இந்த மூணு அதிகரணங்கள் மொத்தம் ஏழு அதிகரணங்கள்னாலேயே எல்லாம் சுட்டி சுடுச்சு. சேதன விலக்ஷணன் பரமாத்மா, அச்சேதன விலக்ஷணன் பரமாத்மா, நிறைய புண்ணியம் பண்ணிருக்காளே அந்த சேதனன்லாம் காட்டிலும் விலக்ஷணமாக இருக்கிறவன் எம்பெருமான் அப்படின்னு அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அதிலேயே சாஸ்திரம் முடிஞ்சு போயிடுச்சு. அப்படியானாக்கா 149 அதிகரணங்கள் எதுக்கு வரணும்? 156 அதிகரணங்கள்ல ஏழு அதிகரணங்களையே எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. மீதி 149 அதிகரணம் எதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா, சத்குணான் உத்ருநாதி, அவனுடைய திருக்கல்யாண குணங்களை வடிக்குணர்றர் சூத்திரக்காரர். அதனாலதான் ஒவ்வொரு பாதம் முடிஞ்சதும் சுவாமி தேசிகன் என்ன பண்ணியாருது அப்படின்னாக்கா, அந்தந்த பாதத்துல எத்தனை அதிகரணங்களோ ஒவ்வொரு அதிகரணங்களையும் என்ன கல்யாண குணம் சொல்லப்பட்டது, என்ன கல்யாண குணம் நிரூபிக்கப்பட்டது அப்படிங்கறத சாதிக்கிறார். சத்குணான் உத்ரநாதி அப்படின்னு சாதிக்கிறார். அதிகரணங்களை சத்குணான் உத்ரநாதின்னு அந்த ஆகாச அதிகரண அவதாரியில வரும். அதனால பெருமானுடைய கல்யாண குணங்கள், அந்த கல்யாண குணங்கள் எப்படிப்பட்டது? பிரம்ம வித்யைக்கு உபயோகப்படுற குணங்கள். அதுதான் நமக்கு வந்து பெருமாள் கிட்ட பிடிப்பு வர்றதுக்கு மூல காரணம். எந்த சப்தம் சொன்னாலும் எம்பெருமானையே சொல்லும். அந்தந்த வித்தியில சொல்லப்பட்ட திருக்கல்யாண குணங்கள் எம்பெருமானுக்கே உரித்தானவைகள். அதனால அந்த கல்யாண குணங்களை கொண்டு நாம கணக்க உபாசனம் பண்ணணும். உபாசனம் பண்ணினாக்கா நம்ம மோஷத்தை அடையலாம். இப்ப என்ன, அந்த அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையோ? ஒவ்வொரு குணங்களையும் காமிச்சு கொடுக்கறதே இந்த அதிகரண சாராவளி. ஒரு அதிகரணத்துல இந்த இந்த குணம், இன்னொரு அதிகரணத்துல இன்னொரு குணம் அப்படின்னு நமக்கு காமிச்சு கொடுக்கறது. இப்படி காமிச்சு கொடுக்கறதுனால நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறதுக்கும் மோக்ஷத்தை அடையறதுக்கும் இது ரதம் மாதிரி இருக்கும். அல்லது அந்த ரதத்தை ரதத்துல ஏறி நம்மள ஐசின் பை ஓடுற ரத சாரதி மாதிரி இருக்கும். இது ஒரு சாரதி இருக்கான ரதத்தை ஓட்டுறவன், தேரோட்டி. அந்த தேரோட்டி தான் நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, நம்ம எந்த இடத்துக்கு போனோமோ அந்த இடத்துக்கு ஐசின் பை விடுவோம். நம்ம அடைய வேண்டியது பரமபதம். அந்த பரமபதத்தை அடையறதுக்கு இந்த அதிகரண சாராவளியானது ரச சாரதி மாதிரி இருக்கும். ரசசாரதி மாதிரி இருந்து நம்மளை ரட்சிக்கும் இது. அதனால இத மாதிரி உங்களுக்கு உற்பத்தி பண்ண விடும் அதிகரண சாராவளி. அவ்வளவு வசந்த கிரந்தம் இது அப்படின்னு இந்த ஒரு பிரயோஜனத்தை சாதிக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த அதிகரண சாராவளி எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னா, நமக்கெல்லாம் தாபத்திரயம் இருக்கு. அந்த தாபத்திரயத்தையும் போக்குடிக்கக்கூடியது இது. முன்னாடி சொன்னது மாதிரிதான் இதுவும். ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு, இந்த சந்தா இந்த தாபங்கள்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த மூணாவது ஸ்லோகத்துல சொன்னோம்னு சொல்லும் பாருங்க, திரையந்த சுவந்தவாதின் அதிகர நகனே புனருத்தியுக்த வாதம் அப்படின்லாம் சொன்னமே, அது அத மாதிரி நமக்கு தாபங்கள்லாம் இருக்கு. அந்த தாபத்துக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, யதாவத்தா நம்ம புரிஞ்சுக்கல அர்த்தத்தை. நாம இந்த அதிகரணத்துக்கு இது அர்த்தம் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கல. அத மாதிரி நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, நமக்கு எல்லாத்துக்கும் அர்த்தம் என்ன அமைஞ்சிடும். நாம புரிஞ்சுக்கல, அதனால நமக்கு தாபம் வருது. நமக்கே ஸ்ரீபாஷ்யமோ எந்த கிரந்தமா இருந்தாலும் சரி, நம்ம சேவிச்சுட்டே இருப்போம், அர்த்தம் தெரியற வரையும் ஆனந்தமா போயிட்டு இருக்கோம். கிரந்தம் அர்த்தம் தெரியலேன்னு வச்சுக்கோங்க, தலைவலியே வந்துடும். இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு புண்ணி புரியலையே, வாக்கியம் அன்னைக்கலையே, அப்படி அப்படின்னு அது வந்துடும். அதுக்கு உத்தரவேறு வாசுதேவ ஆச்சார சுவாமின்னுட்டு அகோபல படத்துல ஆஸ்தான வித்வான் எழுந்துள்ளிருந்தார், பெரிய பண்டிதர். தமிழ், சம்ஸ்கிருதம், இங்கிலீஷ், ஹிந்தி எல்லாத்திலையும் கட்டிக்கார் பாஷைகள்ல. அது மாதிரி மகாவியாகரணர், அது மாதிரி வேதாந்தத்துல அவ்வளவு கட்டிக்கார், பகவத் விஷயத்துல அப்படி ஒரு சிறந்த பண்டிதர் அவர், அவ்வளவு பெரிய பண்டிதர்.
அந்த சுவாமி வந்து ஒரு முறை சாதிச்சார். நமக்கு இத மாதிரி ஒரு கிரந்தத்தை பார்த்துட்டு இருக்கச்ச அர்த்தம் தெரிய மாட்டேன்றது, டக்குன்னு வரமாட்டேன்றது, இந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அல்லது இந்த பங்கிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிய மாட்டேன்றது. அதற்கு மூல காரணம் என்ன தெரியுமோ இல்லையோ, நமக்கு நல்லா அர்த்தம் பண்ணிட்டே இருக்கு வந்துட்டு இருக்கோம், அது வகையில் நமக்கு ஒரு அகங்காரம் வந்துடுறோம். நமக்கு நல்லா அர்த்தம் புரியுறது, நமக்கு ஞானம் இருக்கு, நல்லா நமக்கு அர்த்தம் வந்துட்டோ, அப்படி எப்படி ஒரு அகங்காரம் வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும், அந்த எந்த கிரந்தத்தை சேவிக்கிறோமோ அது நமக்கு சிக்ஷை பண்ணுமா, நமக்கு அவ்வளவு திமரா உனக்கு அப்படின்னுட்டு நமக்கு அர்த்தம் தெரியாம பண்ணி விட்டுருமா. அந்த சமயத்தை அந்த கிரந்தத்தை நம்ம கை கூப்பிடணுமா, அது மாதிரி நம்ம ஆச்சாரியாவை ஸ்மரிச்சுக்கணுமா. ஆச்சாரியாவை ஸ்மரிச்சுட்டு அந்த கிரந்தத்தை கை கூப்பி பிரார்த்திச்சுண்டாக்கா அதுக்கப்புறம் நமக்கு தானா அர்த்தம் வரும் அப்படின்னு சாதிப்பார். அதனால நமக்கு ஒரு சந்தாபம் வந்துடும், ஒரு அர்த்தம் தெரியல என்னாக்கா இந்த அதிகரணத்துக்கு, இந்த அதிகரணத்துக்கு சூக்ஷ்ம அர்த்தம் என்ன அப்படின்னு தெரியல என்னாக்கா நமக்கு சந்தாபம், ஒரு மனசுல தாபம் வந்துடும். அதுக்கு மூல காரணம் என்னன்னாக்க நமக்கு எதாவது புரிஞ்சுக்கிறதுதான், இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கல, புரிஞ்சுக்காதனால நமக்கு மனசு கஷ்டம் வரும் அது. ஆனால் இந்த அதிகரண சார் அப்படி இருக்க இத மாதிரி எங்கெங்க நமக்கு சந்தேகம்லாம் வருதோ அதெல்லாம் கூட போக்கடிச்சிடும், எல்லாம் அந்த சந்தாபங்கள்லாம் நமக்கு போக்கடிச்சிடும். அதனால இந்த மாதிரி நமக்கு இருக்கணும், எது 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 நமக்கு கஷ்டமா இருக்கோ அவைகள் எல்லாத்தையும் போக்கடிச்சிடும். அதனால இது இந்த அதிகரண சாராவளியினால நமக்கு எது எது தெரியாததுனால அஞ்ஞானம் வந்து ஒண்ணுமே தெரியாட்டா கவலையே கிடையாது, நமக்கு ஒண்ணுமே தெரியலன்னாக்க நமக்கு எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். அரையும் குறையும் தெரிஞ்சுட்டு புரியாம போயிடுச்சோன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அந்த சமயத்துல அந்தந்த தாபங்களை போக்கடிக்கிறதுல இது ரொம்ப பட்டுவானது, இது நிபுணமானது, நைபுண்ணியம் இருக்கு. இந்த அதிகரண சாராவளின்ற கிரந்தத்துக்கு இவைகள் அனைத்தையும் போக்கடிக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால அப்ப தத்துவ போதம் வந்துடும், அந்த தத்துவ போதம் கணக்க வந்துருச்சுன்னு நல்ல ஞானம் வந்துருச்சுன்னாக்கா ஏதாவது அப்ப மனசுல நமக்கு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் எப்படி பெற்றது, ஸ்லாகனீயமானதுக்கும் ரொம்ப நமக்கு திருப்தியா இருக்கும், அது நமக்கு ரொம்ப 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 திருப்தியா இருக்கும். அது என்னன்னா நமக்கு கஷ்டம் போயிடுச்சு, இப்போ அர்த்தம் தெரிஞ்சுடுத்தோம், அர்த்தம் தெரிஞ்சுடுத்தோம்னாக்கா மனசுல பிரகாசம் வரும், மனசுல பிரகாசம் வந்துடுத்தோம்னாக்கா முகத்துல பிரகாசம் வரும், வரும் ஆனந்தம் வந்துடும். ஆச்சாரியால் அனுகிரகத்துல இந்த அதிகரணத்தினுடைய இது சாரம், இது சந்தேகம்லாம் நமக்கு நிவர்த்தி ஆயிடுத்தோ, எல்லாம் ஆச்சாரியருடைய கிருபை அப்படிங்கிற மனோபாவம் எப்போ ஒருத்தனுக்கு வரதோ அப்போ இது எல்லாம் சரியா போயிடும். அதனால நமக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியது இந்த அதிகரண சாரா அப்படிங்கிறது. ஆகவே இது இந்த இது இந்த வசந்த அரிகரண சாராவளியானது எந்த எந்த கஷ்டங்கள்லாம் நமக்கு வரதோ அதெல்லாம் போக்கடிக்கக்கூடிய தத்துவஞானமானது இதுல வரும். இந்த தத்துவஞானம் வந்ததுன்னாக்கா நமக்கு அந்த சந்தாபங்கள்லாம் போயிடும், அந்த தாபங்கள்லாம் போயிடுத்துனாக்கா சந்தோஷம் உண்டாயிடும். அது சந்தம் அப்படின்னு சொல்றாரு இவர். வித்வான்களுக்கு எல்லாம் என்ன வேணும், ஞானம் தான் வேணும். பணம்ன்றது வித்வான்களை வச்சு என்ன பண்ண போறார், வேணும் தான் பணம், ஆனால் தேக யாத்திரைக்கு தான் பணம் வேணுமே தவிர்த்து ஆத்ம யாத்திரைக்கு பணம் வேண்டாமே. ஆத்ம யாத்திரைக்கு பணத்தினால முடியும்னு வச்சுக்கோங்க, எல்லா கோடீஸ்வராலும் மோட்சத்தை அடைஞ்சுட்டே இருக்கணும், அது இல்லையே. அதனால வித்வான்களுக்கெல்லாம் அது முக்கியம் இல்லை, ஞானம் தான் முக்கியம்.
தத்துவஞானம் தான் முக்கியம். தத்துவஞானம் எப்படிப்பட்டது? சம்சயமோ விபர்யமோ இல்லாம இருக்கணும். சந்தேகம் இருக்கக்கூடாது, விபரீத ஞானம் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டும் இல்லாத ஞானம் வரணும்னாக்க நீங்க இந்த அதிகரண சாராவளியை செய்யுங்கோ. இதனால உங்களுக்கு ரொம்ப வசந்த சந்தோஷம் உண்டாகும். இந்த சந்தோஷமானது சந்தோஷத்தை உண்டு பண்றது எதுனாக்க இந்த அதிகரண சாராவளி. அதிகரண அதுக்கு விசேஷம் சாய்க்கிறேன். சூத்திரம் சூத்திரார்த்தத்தை சொல்லும், இது அதிகரணார்த்தத்தை சொல்லும், பாதார்த்தத்தை சொல்லும், அத்தியாயார்த்தத்தை சொல்லும், த்ரிகார்த்தத்தை சொல்லும், அதே மாதிரி நாலு அத்தியாயத்தினுடைய சாரத்தையும் சொல்லும். இது எத்தனை விஷயங்கள் பாருங்க. வெறும் அதிகரணத்தை உண்டி சொல்றது இல்ல, வெறும் அத்தியாயத்தை உண்டி சொல்றது இல்ல, வெறும் அத்தியாயத்தையும் சொல்லாதது. இது என்னென்ன சொல்லும் அப்படின்னாக்கா, சூத்திரார்த்தத்தை காமிச்சு கொடுத்து, அந்த மாதிரி அதிகரண அர்த்தத்தை காமிச்சு கொடுத்து, நடுவுல பேடிகையும் சொல்றது. அது இங்க சாய்க்கிறது எம்பரமான சுவாமி தேசிகன். பேடிகைகளையும் சொல்றது, ஒரு பாதம் அர்த்தம்டாக்க இது ஒரு பேடிகை, அது ஒரு பேடிகை அப்படின்லாம் பிரிச்சு சாய்க்கிறார் சுவாமி. நிறைய இடத்துல சாதிக்கிறார். அதனால பேட்டிகைகளையும் இது சொல்றது. அதிகரண அர்த்தத்தையும் பேட்டிகார்த்தத்தையும் பாதார்த்தத்தையும் சொல்லி, இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு அதிகரணங்கள்லையும் ஒவ்வொரு பாதத்திலையும் இதெல்லாம் நாம சேர்த்து. அதனால அப்படிப்பட்டது அது அத்தியாயத்தையும் சொல்லும். அப்புறம் த்விகம், முதல் ரெண்டு அத்தியாயம் ஒரு த்விகம், பூர்வ த்விகம் சித்த த்விகம் அப்படின்னு பேர். அப்புறம் உத்தர த்விகம் சுவாத்திய த்விகம், ஏன்னா உபாயம் பலம் இதை சொல்றது. அதனால உத்தர த்விகம், அதனுடைய முக்கியத்தையும் ஸ்பஷ்டமா சொல்லும். அப்படி அப்புறம் சதுரத்தியாயி, நாலு அத்தியாயங்களுடைய அர்த்தம் என்ன? இப்போ போன ஸ்லோகத்துல பார்த்தோம், அதுக்கு முதல் ஸ்லோகத்துல பார்த்தோம் எல்லாம் என்னென்ன அர்த்தங்கள், இதனால நமக்கு என்ன பிரயோஜனம், எல்லாத்தையும் நாம சேர்த்தோம். ஆகவே இந்த சாராவளியானது அவைகளுடைய சாரத்தை சொல்றது, அதுவும் ஒரு ஆவளியா இருக்கு, ஒரு ஹாரம் மாதிரி ரொம்ப அழகா இருக்குது. அதனால ஒரு மாலை மாதிரி, அத்தனையும் சேர்ந்த ஒரு மாலை அது. அது ரங்கநாதனுக்கு முக்தாகாரம் ஒன்னு தொலைஞ்சு போயிடுத்தான். அதனாலதான் தத்த முக்தா கலாபத்தை சுவாமி பண்ணினார். பண்ணச்ச முதந்து ஜலத்திரவியசரம், ரெண்டாவது ஜீவசரம், மூணாவது நாயகசரம், நாலாவது புத்திசரம், அஞ்சாவது அத்ரவியசரம். அஞ்சு சரங்கள், முதல்ல 70 ஸ்லோகம், ரெண்டாவதுல 75, மூணாவதுல 80, நாலாவது 135, அஞ்சாவது 140. இது உத்தமர் சுவாமி சாய்ச்சாச்சு, என்ன சுவாமி எழுதியிருந்தார். இது வந்து ஏன் இந்த மாதிரி சுவாமி பண்ணணும், சமமா பண்ணக்கூடாதா, ஒவ்வொன்றத்துக்கும் 100 ஸ்லோகம் பண்ணக்கூடாதா, 500 அப்படின்னு பண்ணக்கூடாதா அப்படின்னா, இந்த ரெட்டவடம் சங்கிலி போட்டு பார்த்துல பேர், அந்த ரெட்ட வடஞ்சங்களையோ நாலு வடஞ்சங்களையோ போட்டுட்டா ஒரே மாதிரி இருக்கும், அது ஒண்ணு மேல ஒண்ணு வந்து தெரியாமலே போயிடும் அழகு. அதே ஒரு சின்ன செயின், அதுக்கு மேல ஒரு பெரிய, அது அதை காட்டிலும் கொஞ்சம் பெருசான செயின், அதை காட்டிலும் ஒரு பெருசான சங்கிலி, இப்படி போட்டுட்டே போனோம்னு வச்சுக்கோங்க, அதனுடைய அழகு நல்லா தெரியும், ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கும் அது. அத மாதிரி அந்த முக்தாகாரத்துல அஞ்சு சரமாக, சின்னது அதை காட்டும் பெருசு, அதை காட்டும் பெருசு, அதை காட்டும் பெருசு, அதை காட்டும் பெருசுன்னு அப்படி சாய்ச்சு சமர்ப்பி சேரான் சுவாமி தேசிங்கன் ரங்கநாதனுக்கு. இந்த தத்துவ முக்தா கலாபம் சரம், அஞ்சு சரத்தோட கூடினது. ஆனா தத்துவம் முக்தங்கள், தத்துவங்களுடைய முத்துக்கள், அதனுடைய கலாபம், அதனுடைய சரங்கள், அஞ்சு சரங்கள் அப்படி சமர்ப்பிச்ச. அத மாதிரி சாராவளி, இந்த சூத்திரம் என்ன, அது மாதிரி அதிகரணம் என்ன, பாதம் என்ன, அத்தியாயம் என்ன, திகம் என்ன, அதே மாதிரி நாலு அத்தியாயம், எல்லாத்தையும் ஒவ்வொரு சரமா பார்த்து பாருங்க, எப்பேற்பட்ட மாலையா இருக்கும், அந்த மாதிரி மாலை மாதிரி இருக்கு இது. அதனால இது எல்லா சாரங்களையும் நமக்கு காமிக்க கூடியது, எல்லா விஷயங்களும் நமக்கு காமிச்சு கொடுக்கும். அப்படிப்பட்ட விசேஷமான ஆவளி சாராவளி, இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்.
இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததுனாக்க நம்ம எவ்வளவு திருப்தியா இருப்போம். ஏன்னாக்கா ஞானம் வந்தது, பாபம் போச்சு. அதனால இது வந்து தத்துவ ஞானத்தையும் தெரிஞ்சுட்டு மோட்சத்துக்கு போற வழி, அதுக்கு சாரதி ரதம், அந்த ரதத்துக்கு சாரதி. அத மாதிரியாகவும் இது இருக்கும். அதனால ரசசாரியாம இருக்குனாக்க எவ்வளவு விசேஷம் இது. அதனால இந்த அதிகரண சாராவளின்ற கிரந்தமானது முதல்ல என்ன என்ன சொன்னோமோ அது அத்தனையும் இங்க சாதிக்கிறது, அத்தனையும் சொல்றது எல்லாத்தையும். தேசியன் வந்து ஒரு பிரதிஜை பண்ணிட்டாருனா போறோம், அது அத்தனையும் முடிக்காம விடமாட்டார். சசந்தாகலாபத்துல இரண்டாவது ஸ்லோகம் யாத்தானியே வெங்கடேசான்னு எழுதிட்டார். அது வந்து 500 ஸ்லோகம் இருக்கிற கிரந்தத்துல இரண்டாவது ஸ்லோகத்திலேயே தத்துவம் தாகலாபத்தை இவர் பண்ணிவிட்டார். அவன் இறந்த காலத்துல பிரயோகம் பண்ணிட்டார் ஃபர்ஸ்ட் டென்ஸ்ல. அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டுட்டு, பொதுவா ஆசன சாயம் நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு ஒரு இது இருக்கும், அதுல சொல்றது வச்சுக்கலாம். இது ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் ஆனந்ததாயினியில சொல்லச்ச வியாக்கியானத்துல இவர் சத்தியசங்கல்பர் சுவாமி தேசிகன். பிரதிஜை பண்ணிட்டாக்க அது முடியாம இருக்காது, எல்லாத்தையும் முடிச்சுடுவார். அதனாலதான் வியாதானி வியாதானி வெங்கடேஷோ வரத கிருபுரு குரு கிருப்பா லம்பிதோத்தாம பூமா அப்படின்னு ரெண்டாவது ஸ்லோகத்துல. 500 ஸ்லோகம் இருக்கு, இன்னும் 498 ஸ்லோகம் முடிக்கணும். ஆனால் ரெண்டாவது ஸ்லோகத்திலே அதை சாக்கி முடிச்சுட்டாரு சுவாமி. நீங்கள்லாம் தத்தமத்தாகலாவுக்கும் நல்லா சேவிச்சிருக்கீங்க வாசுதேவத்தார் சுவாமியினுடைய திருமுகத்துல இருந்து. அதனால உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அத மாதிரி இங்கேயும் அதிகரண சாராவளியிலையும் முதல்ல என்ன என்ன பிரதிஜை பண்ணிட்டேரோ அது அத்தனை இங்க சாதிக்கிற. ஏன்னா கம்பீரமான பிரம்ம பாகத்தையும் யாரான அனைத்தையும் அறிஞ்சிக்க முடியும். அதெல்லாம் 4வது ஸ்லோகத்துல சொன்ன ஆரம்பத்திலேயே அது அத்தனையும். அதை நான் இதை திங் மாத்திரம் காமிக்கிறேன், வெறும் திக் சூச்சி மாதிரி நான் இருக்கேன். சமுத்திரம் எதுனாக்கா இதுதான் சமுத்திரம் ஒருத்தன் காமிக்கிறான், அதுவா சமுத்திரம்? சமுத்திரத்துல என்னென்ன இருக்குன்னு காமிக்க வேண்டாமோ? அது அத்தனையும் சொல்லல, பொதுவா இதுதான் சமுத்திரம் ஒருத்தன் காமிக்கிறான். அந்த மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சாய்ச்சிட்டு அதுல என்னென்ன இருக்கோ அத்தனையும் அலசி எல்லாத்தையும் தொகுத்து நமக்கு எப்படி சுலபமா அர்த்தம் ஆகுமோ அத மாதிரி சாதிச்சுட்டு போயிட்டேன். அதனால அழகழகான ஸ்லோகங்கள், 562 ஸ்லோகங்கள், இப்போ 557வது ஸ்லோகத்தை நம்ம இப்ப சேவிச்சுட்டு இருக்கோம். இத்தனை ஸ்லோகங்கள்னால என்ன என்ன கம்பீரமான அர்த்தங்களை, கம்பீரமான அர்த்தங்கள், ஆழமான அர்த்தங்கள், அவைகளை நமக்கு எப்படி சுழுவா புரியுமோ அந்த மாதிரி சாட்சிக்கிறது. அதனால் நமக்கு சந்தோஷம்தான் உண்டு பண்ணும். ஆகவே இந்த அதிகரண சாராவினுடைய பிரயோஜனம் இதுதான், ரங்கநாதனுடைய பிரசாதம். அத மாதிரி வேதாந்தாச்சாரியன் அப்படிங்கிற பேரு அதை அன்வர்த்தம் ஆக்கிறது. அத மாதிரி அசூயோட கூடின புதிருஷ்டிகள், அது மாதிரி சூத்திர பாஷ்யால் வேத பாஷ்யால் அவளெல்லாம் உன்மூலனம் பண்ணிடுறது. அதே மாதிரி அர்த்தம் புரியாத கம்பீரமான அதிகரணார்த்தங்கள், அந்த உபரண அர்த்தங்களுக்கெல்லாம் நமக்கு புரியாம இருக்கும், அது எங்கேயோ எட்டாத இடத்துல இருக்கும், அதுக்கு ஏணி மாதிரி நம்ம போய் ஏறி போய் பார்த்துடலாம் அர்த்தத்தை. அந்த மாதிரி ஏணி மாதிரி இது இருக்கும். அது மட்டும் இல்ல, இத இந்த கிரந்தத்தை தெரிஞ்சிடணும்னாக்க நமக்கு ஷாட்புண்ய பரிபூர்ணான எம்பெருமான அடையறதுக்கு, செவி குண்டத்தை அடையறதுக்கு இது ரதத்துல இருக்கக்கூடிய சாரதி எப்படி நமக்கு உபகாரம் பண்ணுவானோ அந்த மாதிரி இது பண்ணும். அதே மாதிரி நமக்கு யதாவத்தா சில விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்காது, நமக்கு ஞானம் வராது. அந்த சமயத்துல நமக்கு அந்த தத்துவபோதத்தை உண்டாக்கி அதிலிருந்து நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். தத்துவபோதம் வந்துருச்சுனாக்கா எந்தெந்த இடத்துல நமக்கு கஷ்டம் வந்ததோ தெரியாம அத்தன் புரியாம அது அத்தனையும் போயிடும். அத இந்த அதிகரண சாராவளியானது உங்களுக்கு கொடுக்கட்டும், உற்பத்தி பண்ணட்டும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறேன்.
இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். சாசௌ சாசூய தத்தத் குமதி மத சமுன்மூலனி மூலநீதி ஸ்ரேணி ஸ்ரேணி கல்பா ஸ்ரீயுக பதரதாரோக சூதம் சுவீத சந்த சந்தாபவர்க்க பிரசமண பட்டுனா தத்துவபோதேன சந்தம் சந்தோஷம் பிரம்மசூத்ராதிகரண சரணாத்யாய சாராவளிர்வஹ. ஹே சந்தஹா, ஹே வித்வான்களே, ஹே பிரம்மவித்துக்களே, ஹே மகான்களே அப்படின்னு கூப்பிடுறாரு. எப்படி கௌரவமா கூப்பிடுறார் சந்தஹா அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, எவன் ஒருவன் பிரம்மம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இருக்கானோ, பிரம்ம ஜானம் யாருக்கு வந்ததோ அவன் தான் சத்து. யாருக்கு பிரம்ம ஜானம் வரலையோ அவன் அசத்து. நீங்கள்லாம் பிரம்ம ஜானத்தோட கூடினவா? சத்தஞானமும் பிரம்ம ஜானமும் ஆத்ம ஜானமும் உடையவர்கள் நீங்கள்லாம். அதனால நீங்கள்லாம் எப்பேற்பட்ட சந்துக்கு சாதுக்கள். அதனால ஹே சந்தக அப்படின்னுட்டு சம்போதனம் பண்ற. ஹே சாதுக்களே, உங்களுக்கு வகா, உங்களுக்கு சந்தோஷம் சுவீத, சந்தோஷத்தை உண்டு பண்ணட்டும். சுவீதன்னா சிருட்டிக்கட்டும், பிரசவம் அப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையோ, அதனால சுவீத கிரியாபதம் உற்பத்தி பண்ணட்டும். எது சா அசௌ? சா அப்படின்னா ரங்கநாதனுடைய பிரசக்தி பிரசாதத்துக்கோசரம் வந்தது அப்படின்னு உத்தமர் சமர்த்தனம் பண்ற. அசௌ அப்படின்னு சொன்னாக்கா இந்த அப்படின்னு அர்த்தம். அந்த இந்த அந்தன்றது ரங்கநாதனுக்கு பிரசாதத்தை உண்டு பண்ணினது அது. இந்தன்றது வேதாந்தாச்சாரியனுடைய திருநாமம் தேசியனுக்கு கொடுத்தது ரங்கநாதனால. அந்த திருநாமமானது அன்வர்த்தம் ஆகணும்னு பண்ணப்பட்டது. அந்த சா அசௌ பிரம்மசூத்திர அதிகரண சரணாத்தியாய சாராவளி, அது என்ன பண்ணட்டும், சாசூய அசூயையோட கூடின, அசூயையோட கூடினவா யாராரு? தத்தத் குமதி மத, அந்தந்த குமதிகள் அதாவது குசிதமான புத்தியை உடையவர்கள், நீசமான புத்தி, குதர்க்கமான புத்தி, குறுக்கு புத்தி, விபரீத புத்தி, இவாளுகள்லாம் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்கோ. இந்த இது இருக்கு அசூயன்னு இருக்க பாருங்கோ, அந்த அசூய கணக்க இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும்னாக்க கெட்ட குணம் அது. அதனால நீங்க யார பார்த்தாலும் அந்த கெட்ட குணத்தோட பார்த்தோம்னாக்க நல்ல விஷயம் தோணவே தோணாது, எல்லாம் விபரீத அர்த்தமே வரும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பு நடந்து போயிடுத்து, நம்ம மனது கஷ்டப்பட்டு இருப்போம், எவனோ ரோட்ல ஏதோ பேசின்னு போவான், அவன் எத்தையோ தான் பேசின்னு போறான், நமக்கு நம்மளை அவன் குறிச்சு பேசலவன், ஆனால் நம்மாத்திரம் நடந்த விஷயத்துக்கு அது முடிச்சு போட்டோம். இந்த லோகத்துல சகஜம், நம்மாத்திரம் வந்து முடிச்சு போட்டுரும் அது. ஏன்னா அவன் என்னதான் சொல்றான் அப்படின்னு நமக்கு தோணும். இது லோகத்துல சகஜம், ஏன்னா நம்ம மனசு கஷ்டப்பட்டு இருக்கோம், நம்மளுடைய தாபங்கள்லாம் எல்லாத்தையும் விபரீதமா அர்த்தம் பண்ணிட்டு வரும். விபரீதமா அர்த்தம் பண்ணிக்கிறது எதுக்கு? அத மாதிரி நமக்கு தேவையில்லை, அது கூடாது. அது மாதிரி இந்த பொறாம வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பொறாம வந்தது என்னாக்கா நல்ல குணம் கூட கெட்ட குணமா போயிடும், நல்ல குணம் கூட கெட்ட குணமா போயிடும். நம்ம யாரையோ பாக்குறோம், நம்மளை காட்டுல அவர் நல்ல நிலையில இருக்க, அதை பார்த்தோன்னா நமக்கு பராபம் வந்துருச்சோம்னாக்க என்ன ஆகும், அவர் பண்றது எதை பார்த்தாலும் கட்டி செலுத்தணும், எல்லாரையும் விபரீதமா கத்திக்க தோணும். இது லோகத்துல சகஜமான விஷயம் இது. அதனால நாம என்ன பண்ணணும்னாக்க அந்த கெட்ட குணங்களை விட்டுணும். பகவத்கீதையில உபாசனம் பண்றவனுக்கு எந்தெந்த குணங்கள்ல விடணும், எந்தெந்த குணங்கள் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்லாம் சாதிச்சிருக்க. இந்த தமோ குணமும் ரஜோ குணமும் நமக்கு இத மாதிரி
கெட்ட விஷயங்கள்லாம் உண்டு பண்ணும் கெட்ட பின்னாடி சொல்ல போறார் அடுத்த ஸ்லோகத்துல சாதிக்க போறார் இதெல்லாம் அதனால இந்த பொறாமையினாலதான் எதை பார்த்தாலும் தப்பு சொல்லிட்டே இருக்கிறது எல்லாம் விபரீத அர்த்தத்தை கொண்டு வர்றது அதெல்லாம் நமக்கு தேவையற்ற குணங்கள் ஆனால் இவெல்லாம் இருக்கா பாருங்கோ குமதிகள் தத்தத் குமதி அந்தந்த குமதி குதர்க்கமான புத்தியை உடையவர்கள் குச்சிதமான புத்தியை உடையவர்கள் இவெல்லாம் அவெல்லாம் யார் யாரு அப்படின்னு வேத பாஷ்யாள் சூத்திர பாஷ்யாள் அந்த மாதிரி குதிருஷ்டிகள் இவன் எல்லாரையுமே சொல்றது நாஸ்திக பட்சங்கள்லாம் இருக்கு அவா மதத்துக்காராலும் நம்ம மதத்தை கண்டனம் பண்ணுவா தப்பு தப்பா சொல்லுவா அசூயினால அத மாதிரி சூத்திர பாஷ்யாள் அவ தன்னுடைய தத்துவம் தான் சரி வியாசர் சொன்னது எதுவுமே சரியல்ல அப்படின்னு அவ கல்பிக்க பார்ப்பா அதனால அதுவும் தவறுது அந்த மாதிரி குதிருஷ்டிகள் எல்லாமே விபரீதார்த்தம் இல்லாத போனாக்கா இதுக்கு ராமானுஜ பாஷ்யம் வந்தது நம்முடைய ஸ்ரீபாஷ்யம் வரவே வேண்டாமே சாகர பாஷ்யமே போருமே அல்லது பாஸ்கர வேதாந்தே போருமே அல்லது யாதவ பிரகாசரதே போருமே ஏன் நம்ம பாஷ்யம் வந்ததுன்னாக்கா எல்லாம் குதர்க்கமான கற்பனைகள் குதிருஷ்டியினால வந்த கற்பனைகள் பிரச்சன்ன பௌத்தாள் அப்படிங்கிறார் எம்பெருமானாரே சாய்க்கிறார் வைத்தியத்துல சாய்க்கிறார் அவெல்லாம் மூடி அதாவது பௌத்தாள் ஒரு வேணம் வேஷம் போட்டுன்னு வரான் கோமுகம் வியாக்கிரம்னு வா தெருகுல அதான் பசுத்தோல் போர்த்திய புலி அப்படின்னு வா அதை நம்ப கூடாது நேர் புலிய நம்பிடலாம் ஆனா பசுத்தோல் போர்த்திய புலியை நம்பவே கூடாது பௌத்தனையே நம்பலாம் ஏன்னா அவன் நேர சண்டை போடுறான் ஆனா இவெல்லாம் இருக்காளே வந்து வைதிக வேஷம் போட்டு விபரீதமெல்லாம் நமக்கு கல்பிச்சு நம்ம மதத்துக்கு அனர்த்தத்தை விளைவிக்கிறாவா அனர்த்தத்தை விளைவிக்கிறதுனால இவன் மதத்தெல்லாம் ஏத்துக்கவே கூடாது அதனால இது வந்து குமதி அப்படிப்பட்ட மதம் இருக்கு குமதி மதம் அவைகளை சமுன்மூலனி அதெல்லாம் உன்மூலனம் சமுன்மூலனம் அப்படியே பூர்த்தியே தலை வெட்டி போட்டுடுவார் இரண்டாம் அத்தியாயம் இரண்டாம் பாதம் முழுக்க அதுதான் அதை வந்து இங்க இன்னும் விசதமா சொல்றார் ரொம்ப விசதமா அவளுடைய பட்சத்துல என்ன என்ன யுக்திகள்லாம் சொல்லுவாளோ அது அத்தனையும் கண்டிக்கிறார் அத்தனையும் கண்டிச்சு சாதிக்க போறார் சுவாமி அப்படிதான் பார்த்திருக்கோம் நாமும் அத்தனை ஸ்லோகங்கள் அதனால சமன்மூலனி சர்வாத்மா வேரோடு அறுத்துருவார் அப்படிப்பட்டது அப்படிப்பட்ட சாராவளி இவர் அர்த்தம் அதுக்கப்புறம் மூலநீதி ஒவ்வொரு அதிகரணத்தினுடைய ஒவ்வொரு அதிகரணத்தினுடைய அர்த்தத்தை சொல்றது மூல நீதி அந்த அதிகரணத்தினுடைய என்ன அதிகரணம் சொல்றோமோ அந்த அதிகரணத்துக்கு அதனால கிடைச்ச நீதி என்ன அதனால கிடைச்ச நீதி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அந்த நீதி மூல நீதி அது அந்த நீதியை சொல்லக்கூடியது எதுன்னா ஸ்ரேணி ஸ்ரேணின்னா பங்கிகள் ஸ்ரீபாஷ்ய பங்கிகள் சூத்திர பங்கிகள் இவைகள்லாம் அந்த ஸ்ரேணி இருக்க அந்த பங்கிகள் அதனுடைய அர்த்தம் நமக்கு தெரியணும்னாக்க அதுக்கு நிஸ்ரேணி கல்பா நிஸ்ரேணின்னாக்க ஏனிக்கு பேர் ஏனி மாதிரி இது இருக்கு ஏனி மாதிரி நமக்கு அனுகூலத்தை கொடுப்போம் அதனால நிஸ்ரேணி கல்பா ஏனி ஏனிக்கு சமமா இது இருக்கு அது அது மாதிரி அடுத்தது இன்னொன்னு திரியுக திரியுக அப்படின்னா மூணு ரெண்டுன்னு அர்த்தம் மூணு ரெண்டுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த இது சொல்றோம் பாருங்க ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ்ன்னுட்டு ஆறு அதுல ரெண்டு ரெண்டு குணங்களை பிரிக்கணும் பிரிச்சு சங்கர்ஷனுக்கு ரெண்டு அதாவது வியூகம் வியூகங்கள்ல நாலு பேர் இருக்கா வாசுதேவர் அவருக்கு ஆறு குணங்கள் இருக்கு வியூகத்துல அத மாதிரி சங்கர்ஷனுக்கு ரெண்டு குணம் அனிருத்தருக்கு ரெண்டு குணம் பிரத்யும்னருக்கு ரெண்டு குணம் அதனால மூணு ரெண்டு குணங்களோட சேர்ந்தது
அந்த மூணு ரெண்டு குணங்களோடு சேர்ந்தது எதுனாக்க இந்த பரதத்துவம் பரமாத்மா. அவன் அடையறதுக்கு திரியுக பத அத வழியில ரதாரோக சூதம், ரத்தத்துக்கு ஆரோகணம் பண்ணணும். அதை ஆரோகிச்சு அதுக்கு சூதன், சூதன் அப்படின்னாக்கா சாரதின்னு அர்த்தம், ரதசாரதி. அந்த ரதசாரதி ரதசாரதியை உங்களுக்கு சுவீத உண்டு பண்ணட்டும். அதனால பெருமாள் அடையணும். பெருமாள் அடையறதுக்கு நமக்கு என்ன வேணும், அதாவது பெருமாள் அடையறதுக்குன்னு ஒரு அர்த்தம், அல்லது அந்த பெருமாளுடைய ஞானம் வரத்துக்கோசனும் இன்னொரு அர்த்தம். அது அதுக்கு எந்த வழி இருக்கோ பதம், அந்த பதத்துக்கு போறதுக்கு ரதம் வேணும். அந்த ரதம் இருக்குதே அந்த தேருக்கு சாரதி வச்சேன், அந்த சாரதியா இருக்கட்டும், அல்லது அந்த தேர்ல ஏறதுக்கே ஒரு சந்தோஷம் வேணும் இல்லையோ, அந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணட்டும் உங்களுக்கு. அதனால இந்த ரதமா இது ரதமாகவும் இருக்கும், அல்லது ரதத்துக்கு சாரதியாகவும் இருக்கும். இது நதியான சாராவளியானது ரதமாகவும் இருக்கும், எபிரமான அறிந்து கொள்வதற்கு ரதமாகவும் இருக்கும். அந்த ரதத்தை ஏறி உட்காண்டாக்கா ரதம் பிச்சுண்டு போகும், அத மாதிரி உங்களுக்கு இருக்கும். அல்லது ரத சாரதியாகவும் இருக்கும், சாரதியான நம்ம கொண்டு போய் விடுவான். இந்த ஞானம் தத்துவ ஞானம் பரமாத்மனுடைய ஞானம் அல்லது மோட்சம், அதை அடையறதுக்கு இந்த அதிகரண சாராவளியானது உங்களுக்கு இருக்கட்டும், ரதமாகவோ ரத சாரதியாகவோ இது இருக்கட்டும். சுவீத அது உற்பத்தி பண்ணட்டும். அப்புறம் சந்தக வித்வான்களே மகான்களேன்னு கூட்டு சந்தாப வர்க்க பிரசமனப்பட்டுனா, சந்தாப வர்க்கம் நமக்கு எந்த எந்த விஷயத்துல சந்தேகங்கள்லாம் வரணும், கேள்விகள்லாம் அதனால நமக்கு தாப்பம் வரும், அந்த அதனுடைய வர்க்கங்களை பிரசமனம் அதெல்லாம் போக்கடிக்கக்கூடிய பட்டுனா, அதுக்கு பாடம் இருக்கு. அந்த எதுக்கு தத்துவ போதையின, தத்துவ போதம் இருக்க ஞானம், அந்த ஞானத்தினால நமக்கு சந்தேகங்கள்லாம் போயிடும். சந்தேகங்கள் போயிடுத்துனாக்க அதனால உண்டான தாபங்களும் போயிடும். அப்படி தாபம்லாம் போச்சுன்னு வச்சுக்கோ ஞானத்தினால, அப்ப என்ன வரும், நமக்கு சந்தோஷம் வரும். தத்துவ போதின சந்தோஷம், அந்த சந்தோஷம் எப்படி பெற்றதுனாக்க சந்தம், சந்தம்னாக்க ரொம்ப ஒசந்தது, சந்தம்னா இருக்கிறது, எப்பொழுதும் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு வாட்டி அது என்ன சாராவளிய ஒருத்தனா வாசிச்சுட்டான்னாக்க அவனுக்கு இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் வரவே வராது, எல்லா அர்த்தமும் அவனுக்கு வந்துடும், தெரிஞ்சிடும். எல்லா அர்த்தமும் தெரிஞ்சுடுத்தோம்னாக்க அவனுக்கு நிலையா இருக்கும், அது அந்த அர்த்தமும் ரொம்ப ஸ்லாக்கியமா இருக்கும், புகழக்கூடியதா இருக்கும். அப்படிப்பட்ட உங்க சந்தோஷத்தை, சாத்தியமான சந்தோஷம், நிலையான சந்தோஷம், அதை சுவீத உங்களுக்கு உற்பத்தி பண்ணட்டும். எது பிரம்மசூத்திர, பிரம்மசூத்திரம் என்ன, அதிகரணம் என்ன, சரணம், சரணம்னா பாதம்னு அர்த்தம், பாதம் என்ன, அத்தியாயம், அத்தியாயம். அதனால சூத்திர சாரம், அதிகரண சாரம், பாத சாரம், அத்தியாய சாரம், எல்லாத்தையும் ஒரு ஆவளியா இது உடையது. இது அப்படிப்பட்டது ஆவளிகி. வகா சுவீத, வகா உங்களுக்கு, ஹே சந்தக, ஹே மகான்களே வித்வான்களே சாதுக்களே, உங்களுக்கு இந்த சந்தோஷத்தை இந்த அதிகரண சாராவளியானது உற்பத்தி பண்ணட்டும். இங்க சாதிக்கிறேன், இது வந்து அடியன் 1999 இந்த அதிகரண சாராவளி முழுக்க பரீட்சை கொடுத்தேன் காஞ்சிபுரத்துல வைசாகத்துல. அப்ப சிவசங்காச்சாரிய சுவாமி தான் பையம்பாடி சுவாமி அடியனுக்கு மாதுளர் உறவு, அந்த சுவாமி, அப்புறம் கருணிலம் நரசிம்மாச்சாரிய சுவாமி, இவெல்லாம் அடியனை பரீட்சை பண்ணினா. அப்போ இந்த ஸ்லோகத்தை அடியனை ஒப்பிச்சுட்டு இருக்கேன், இதை கேட்ட அதை ஒப்பிக்கிறேன். அந்த உலகத்துல சுவாமி சாச்ச சிவசங்காச்சாரிய சுவாமி இந்த ஸ்லோகத்தை கேட்டு சாய்ச்ச விஷயம் என்ன சாய்ச்சாருனாக்கா, இந்த மாதிரி அதிகரண சாராவளிக்கு எப்பேற்பட்ட விசேஷனம் சாச்சிருக்காரு சுவாமி தேசிகன். பிரம்மசூத்திர அதிகரண சரண அத்தியாய சாராவளின்னு இதுக்கு பேரு, எவ்வளவு நல்லா இருக்கு இது.
அப்படின்னு சுவாமி சாட்சியாரு. அதனால இது இந்த அதிகரண சார அப்படிங்கிறது சாமான்யமானது அல்ல, இதனுடைய பலன் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நமக்கு மோட்ச பரியந்தம் கொண்டு போகக்கூடியது இது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் சுவாமி. இப்ப ஸ்லோகத்தை சாசூயத்தமதி மதசமுன்மூலனீமூலனீதி ஸ்ரேணீனிஸ்ரேணி கல்பா த்ரியுகபதரதாரோகசூதம் சுவீத சந்தஹ சந்தாபவர்க்க பிரசமணபடுனா தத்துவபோதேன சந்தம் சந்தோஷம் பிரம்மசூத்ராதிகரணச்சரணாத்யாய சாராவளிர்வஹ. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.